அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். என் பேர் வந்து யுவராஜ். ஆக்சுவலாக நான் மடிப்பாக்கத்துலேருந்து வரேன். 2016 நானும் மணிகண்டன் சுவாமியும் வந்து இங்கே இந்த பாதைக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப என்னை வந்து இந்த பாதைக்கு வந்து வர சொன்னதே அதுதான். ஆக்சுவலாக என்னென்னா வந்து நம்மளுக்கு அந்த உயிர் பயம் அப்படின்னு ஒன்று முதல் முதல்ல உருவாகுச்சு. எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடம்பு சரியில்லை, உடம்பு நிலை சரியில்லாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு உயிர் பயம் வந்தது. அந்த உயிர் பயத்தினால வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எனக்குள்ளே சில கேள்விகள் எழ ஆரம்பிச்சிது. ஏன் இது நம்ம பார்த்து பயப்படுறோம், ஏன் இது வந்து நம்மளுக்கு வந்து இது என்ன பண்ணுது, இது எங்கே இருக்குது, இது என்ன பண்ணுது, நம்மளை ஏன் இப்படி பயப்படுறோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு தேட ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த பயணத்தில் வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிகண்டன் சுவாமி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவரு கேட்ட ஒரு ஐயாவோட ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது எனக்கு அது கிடச்சிது. அவர் மூலிமா எனக்கு கிடச்சிது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சில கேள்விகளுக்கு எனக்கு வந்து அதுக்குண்டான விளக்கங்கள் தெரிய ஆரம்பிச்சிது. உயிர்னா என்ன, எதுக்காக இந்த பயம்லாம் வருது, ஏற்றத்தாழ்வுனா என்ன, இதெல்லாம் எப்படி விளக்கிறது அப்படின்ற ஒரு ஒரு கேள்விக்குண்டான பதில்கள்லாம் வந்து அந்த ஆடியோ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2016-15 ஆல்மோஸ்ட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த யூடியூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு ஃபெமிலியராக கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு மெசேஜ் மாதிரி நம்மளுக்கு வந்தது ஆக்சுவலாக அது தேடணும் அப்படின்னும் போது. ஸோ அப்போ அது மூலிமா வந்து நம்ம ஐயோ தொடர்பு கொண்டு இதுமாரி வந்து இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் இருக்குது அப்படின்னும் போது ஐயா சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே நீங்கள் பௌர்ணமிக்கு வாங்க, உபதேசம் வாங்க, அப்போ தான் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ஐயாவோட வந்து சேர்ந்தது ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து உபதேசம் கொடுத்துட்டு இருந்தாங்க. உபதேசம் கொடுக்க கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிலை ஒரு ஒரு நிலையாக நம்ம வந்து தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ ஒவ்வொரு நிலையாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து கூடவே இருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து அந்த வழி நடத்துறதில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருந்தார் ஆக்சுவலாக. ஸோ நம்ம நம்மளுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அனுபவம் கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய வந்து தேடுதல் முதல் தேடுதலே நம்மளுக்கு அதுதான் இருக்கும் ஆக்சுவலாக. நம்ம வந்து பாடம் பண்ணுறோம் உடனே நம்மளுக்கு அனுபவம் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து எல்லாருமே இருந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். ஆனால் அதை ஐயா வந்து அந்த அந்த எண்ணத்துக்களை வந்து ஆசுவாசப்படுத்தி உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கணும்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு பாதையாக வந்து காமிக்கிறது. அதனால தான் வந்து அவரை வந்து இவ்வளோ சிறந்த ஒரு குருவாக வந்ததுக்கு வந்து காரணமே வந்து அந்த பாதையை எப்படி நம்ம அனுபவிக்கணும், அனுபவங்கள் எப்படி கிடைக்கும் அப்படின்றத அவர் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நானும் இங்கே இருக்கிற எல்லா ஒரு சிஷ்யர்களுமே வந்து பார்த்திங்கன்னா அதை அந்த நிலையை அடைஞ்சதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்தது அந்த தெளிவான விளக்கங்கள் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து அந்த 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 பாதையை நம்ம வந்து எப்படி டெவலப் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம வந்து மென்மேலும் போகணும் அப்படின்றது வந்து ஐயா கூட இருந்து விளக்குனார். ஐயா வந்து எது சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நல்லதுக்கு அப்படின்ற ஒரு ஒரு ரீசன் வந்து அது வந்து ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளும் தப்பு பண்ணோம் ஆக்சுவலாக. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கையில் வந்து சும்மா காப்பு போடுறது, கழுத்தில் வந்து இந்த செயின் போடுறது, அது மாதிரிலாம் இருந்தது. அப்போ ஐயா சொன்னோடனே சரி இதெல்லாம் எதுக்கு நீ போட்டுட்ருக்க, அதை வந்து எதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓ ஐயா சொல்லியாச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கு மறுப்பேச்சே கிடையாது, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து அதை வந்து தெளிவாக புரிய வச்சார். ஏன் வந்து நம்ம வந்து வெள்ளை ஆடை போடுறோம் அதை வந்து புரிய வச்சது. ஸோ அதுக்குண்டான வந்ததுக்கப்புறம் அந்த அந்த ஆடைகளை வந்து திறந்துட்டு ஓகே எல்லாரும் வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கணும், ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வெண்மை நிற ஆடல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம வந்து ஒன்றா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஐயா எனக்கு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளுக்கு எது நடந்தாலும் இந்த பாதையில் போகும்போது எது நடந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நிறைய பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வரும்.
ஸோ அந்த உடல் உபாதைகளுக்கு வந்து நம்ம அந்த மருத்துவமோ எதுவுமே அந்த மருந்து இந்த மெடிசன்லாம் எடுத்துக்கூடாதுன்னாரு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷமாக இருக்கு. அஞ்சாறு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னதான் வந்து ஒரு உடல் உபாதைகள் வந்தாலும் இது வரைக்கும் நான் வந்து மருந்தே எடுக்கலை. ஆக்சுவலாக தலைவலியாக இருக்கட்டும் இல்லை ஜுரமாக இருக்கட்டும் எது வந்தாலும் வந்து இறைவன் என்னுடைய குரு பக்கத்தில் இருக்காரு. என்னோடய குரு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் அவருக்கு எனக்கு வந்து எப்போ என்ன பண்ணணுன்றது அவருக்கு தெரியும். ஸோ அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் எடுத்துக்காமல் இருந்துட்டுருக்கேன். ஸோ அவருடைய அருளால் இதுவும் நான் இன்னும் அப்படியே போகணும், அந்த பாதையிலே அப்படியே போகணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அவரை மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அந்த இது கண்டினியூ ஆகணும். எனக்கு நான் எழுதி எதுவும் யோசிச்சுட்டுலாம் வந்து பேசலை, கூப்பிட்டாங்க நான் வந்து பேசியிருக்கேன். ஏதாவது தப்பு இருந்தால் நான் மன்னிச்சுக்கோங்க. அதை சும்மா இருக்க வைக்கணும்னா ஐம்புலனை அடக்க தெரியும். ஐம்புலனை எப்படி அடக்கணும்னா ஒரு முறையான ஒரு வித்தை மூலயமா தான் அடக்க முடியும். நான் ஐம்புலனை அடக்கிறேன் என்று கண்ணு மூக்கு காது அப்படியே மூடிக்கிட்டு உக்காந்தோம்னா என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது, உள்ள மனது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டாக அதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறை எப்படின்னா அதுதான் வந்துட்டு மூச்சு எப்படி இதில் உள்ளே வருதுன்னா அதுதான் பாடியிருக்கேன். எட்டா புறவி அடி ஈராறு கால் கட்டி விட்டாலும் பரமடி வீதியிலே தான் இருக்கான். நம்ம மூச்சாகப்பட்டது எவ்வளோ வெள்ளம் ஓடுதோ அவ்வளோ வேகமாக நம்ம மனம் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம மூச்சு எப்படி நெறிப்படுதுன்ட்டு. நம்மளுக்கு எல்லாருமே இங்கே உபதேசம் வாங்கியிருக்கோம் இல்லையா? முதல் உபதேசம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதில் என்ன பண்ணுறோம்? நம்ம மூச்சாகப்பட்டதை எப்படி நெறிப்படுத்துறதுன்ட்டு தான் சொல்கிறோம். எட்டா புறவியாக இருக்கிறத எப்படி வந்து நெறிப்படுத்துறதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மூச்சை நெறிப்படுத்த கற்றுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரெண்டாவது படம் மூணாவது படம் போக போக அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம மனமாகப்பட்டது எப்படி வந்துட்டு வெளில சுற்றாமல் நம்மளுக்கிட்டேயே வந்துட்டு எப்படி கண்ட்ரோலில் இருக்குன்ட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறது தான் நம்ம மனமும் செயல்பட ஆரம்பிக்கும். இல்லை நம்ம மனம் வந்துட்டு நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். மனதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணங்கள் செயல்படாது, நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி மனம் செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போது உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் தெளிவான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, எல்லாருமே என்ன என்கிட்ட கேட்டிருக்காங்க, இல்லை நானும் இதை அனுபவிச்சிருக்கேன், நான் தியானம் பண்ணுறேன். இதை வந்துட்டு ஆரம்ப கட்ட தியானம் பண்ணும்போது இங்கே வந்து பண்ணுறாங்கன்னு இல்லை, ஜென்ரலாகவே வந்து வெளில நிறைய இடத்துல பண்ணுறவங்களும் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் தியானம் பண்ணுறேன், உட்காடுறேன், ஒரு அரை மணி நேரம் உட்காறேன், அதுக்கப்புறம் தூங்கிடுறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தா தான் வந்துட்டு நான் தூங்கிட்டேன்னு தெரியுது. எத்தனை பேருக்கு இருக்குது அந்த மாதிரி? ஸ்டார்டிங்கில் வந்து இருந்திருக்கும், எனக்கு இருந்தது. ஸோ தூக்கம்ன்றது என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு வந்துட்டு ஒரு நிலைக்கு மேலே செயலற்று போயிடுது. படுத்துருவோம் இல்லையா ராத்திரி? ஸோ உடம்பு வந்து ஒரு நிலைக்கு மேலே செயலற்று போகும். அதுக்கப்புறம் மனம் செயலற்று போயிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய விழிப்பு நிலையை வந்து கம்ப்ளீட்டாக செயலற்று போகும்போது தூக்கும். இது எல்லாருக்குமே சாதாரணமாக தெரியும். அப்போ தியானம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நிலையான தூக்கம் தான். ஆனால் விழிப்பு நிலைன்றது போயிடுது இல்லையா நார்மலாக தூங்கும்போது, இங்கே வந்து விழிப்பு நிலை அதிகமாக இருக்கும். என்ன ஆகும்னா ஆரம்ப கட்டத்தில் ஒரு அரை மணி நேரம் நான் தியானம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எனக்கே தெரியாமல் தூங்கிறேன், விழிச்சு பார்த்தா தான் வருதுன்னா தவறு இல்லை. பட் என்ன இதில் பிரச்சனைன்னா ஒரு ரெண்டு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நான் பண்ணுறேன், ஒரு மணி நேரம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்னையே தெரியாமல் தூங்கிடுறேன். அது வந்துட்டு எப்படி நம்ம வந்து விழிப்பு நிலையில் இருக்கணும்னு வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கணும். அது எப்போ தெரிய வரோன்னா நீங்கள் முதல் பாடம் அதிகமாக பண்ணும்பொழுது, இங்கே சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த விழிப்பு நிலை அதிகமாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம தியானம் உட்காந்து பாடம் பண்ணுறோம், உட்கார்ற முறை சொல்லியிருக்காங்க, அந்த முறையில் உட்காந்துட்டு பண்ணுறச்சே என்ன ஆகும்னா நம்ம உடல் வந்துட்டு செயலற்று போகும், ஐம்புலங்களும் செயலற்று போயிடுது, மனம் வந்துட்டு அடங்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா விழிப்பு நிலை அதிகமாகும். அப்பையும் தூக்கம் வரும், ஆனால் அது பேர் வந்து தூக்கம் இல்லை, அது பேர் நிஷ்டைன்னு மாறிடும். அப்போது சில அனுபவங்கள் வர ஆரம்பிக்கும். ஆனால் இது முதல் பாடம் மட்டும் வாங்கிட்டு நான் பண்ணுறேன், ரெண்டு வாரம் பண்ணேன், மூணு வாரம் பண்ணேன், இந்த மாதிரி வரலையே எதுவும்னு சொன்னால் கண்டிப்பாக வராது. இதை குறைஞ்சது ஒவ்வொரு பாடமும் மினிமம் ஆறு மாதம், அஞ்சு மாதம் இந்த ஆறு மாதம் ஒவ்வொரு பாடமும் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அனுபவங்கள் வர ஆரம்பிக்கும். இப்போங்களா, ஸோ இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம மனம் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு குருக்கிட்ட வந்தோம்னா குருவுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்ட்டு பார்க்கணும், அதே மாதிரி குரு நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாருன்னு புரிஞ்சுக்கணும். மூணாவது, சொல்லி கொடுத்த முறை
என்ன முறை சொல்லி கொடுத்தாங்களோ, உங்களுக்கு யார் உபதேசம் கொடுத்தாங்களோ டவுட் இருக்கா, அவங்கள வந்து அடுத்த பௌர்ணமியில் கேட்டு அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணுமே தவிர்த்து வெளில தெரிஞ்சுக்கிட்டு தப்பாக பண்ணிட்டு அதுமா வந்துட்டு எந்த இதுவும் இல்லை பலனும் எதுவுமே இல்லைன்ட்டு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. இந்த மூணு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது க்வெஸ்டின் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன்.